Dave's the Daily. அண்மை செய்தி. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ரவுடி ரிச்சர்ட் சச்சின் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் அருண். அதாவது திண்டுக்கல்லில் கடந்த சனிக்கிழமை அன்று இரவு 9 மணி அளவில் முகமது இர்பான் என்பவர் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் வந்து கடுமையான கூர்மையான ஆயுதங்களை கொண்டு கொலை சம்பவமானது அரங்கேறியது. அதுவும் குறிப்பாக பேருந்து நிலையம் அருகே நடந்த இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன் 4 பேரை போலீசார் வந்து கைது செய்த நிலையில் அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் மற்றும் உடைகளை வந்து ஆய்விற்காக காண்பிக்கும்படி அந்த கொலை குற்றவாளிகளை நேற்று இரவு ஆய்வுக்காக அழைத்து சென்றிருக்கிறார். அப்படி அழைத்து செல்லப்பட்ட பொழுது மாலப்பட்டி சுடுகாடு அருகே சென்ற பொழுது காவலர் அருண் பிரசாத் என்பவரை தாக்கிவிட்டு ரவுடி ரிச்சர்ட் சச்சின் என்பவர் வந்து அறிவாளால் வெட்டி தாக்கிவிட்டு தப்ப முயற்சி செய்திருக்கிறார். அப்பொழுது காவல் நகர் வடக்கு காவல் ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தனது கைத்துப்பாக்கியை எடுத்து அவர் மீது வந்து காலிலே, அதாவது வலது காலிலே வந்து துப்பாக்கிகள் வந்து சுட்டு பின்னர் அந்த ரவுடி சச்சின் என்பவரை வந்து பிடித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த சனிக்கிழமை இரவு நடைபெற்ற இந்த கொலை சம்பவமானது ஏற்கனவே பழிக்கு பழி என்ற ஒரு கோணத்திலே வந்து பார்க்கப்படுகிறது. திமுக பிரமுகர் வந்து பட்டறை சரவணன் வந்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்த நபர்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் இவர்களை வந்து கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணைக்காக வைத்துள்ளனர். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் மற்றும் உடைகளை கண்டறிவதற்காக இந்த ரவுடி ரிச்சர்ட் சச்சினை வந்து அழைத்து சென்றிருக்கின்றனர். அப்படி அழைத்து சென்ற பொழுது அங்கு அவர் பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதத்தில் ஒன்றான அரிவாளை எடுத்து காவலர் அருண் பிரசாத்தை வந்து தனது இடது கை மணிக்கட்டிலே வந்து வெட்டியிருக்கிறார். இதை கண்ட மற்ற காவலர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர் உடனடியாக அவர் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவரது காலிலே சுட்டு பின்னர் அவரை வந்து பிடித்திருக்கின்றனர். இந்த செயலானது அதிகாலை போலே மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஸ்டாலின் ஆட்சியிலே கொலை சம்பவங்களும் அந்த கொலை சம்பவத்திற்கான நபர்களையும் சுட்டு பிடிக்கக்கூடிய இந்த செயலானது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அருண். விவரங்களுக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.